நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு சீரீஸ் வந்துருச்சு. ஸோ ஐபிஎல்க்கு முன்னாடி உமன்ஸ் ஐபிஎல், ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா நாளும் வீடியோ கரெக்டா போட்டுருவோம், டீம்ஸும் நமக்கு கரெக்டா நம்மளுடைய சேனல்ல கொடுத்துருவோம். ஸோ எம்ஐ உமன்ஸ் வெர்சஸ் டெல்லி உமன்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். மும்பை வெர்சஸ் டெல்லி. நீங்க நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பிச்சை வந்து பவுண்டரி லைனு பிச்சு எப்படி வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனல்ல பக்கவா கொடுத்துருவோம். ஸோ மறக்காம சேனல்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்ட்டஸ் ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஆப், ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பிச்சு தான். பெங்களூர்ல தான் நடக்கு, சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல தான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஷெட்யூல் வந்து எங்கதான் பெங்களூர்ல தான் நடத்துறாங்க, அடுத்துதான் டெல்லிக்கு மூவ் பண்றாங்க. ஸோ அதனால இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பிச் தான். பட் உமன்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மென்ஸுக்கு அப்படி ஆப்போசிட்டா கொஞ்சம் நடந்திருக்கு. அதோட ரெக்கார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து 8 T20 இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து நடந்திருக்கு. WPL இந்த பிச்சில் நடக்கல. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் பேட்டிங் செகண்ட்னாலும் ஸோ 50% 50% ஆனால் ஸ்கோர் வைஸாக பார்த்தீங்கன்னா 150 12 இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 150 ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா 150 169 பேருக்கு ஹை ஸ்கோரும் அந்த பிச்சில் போனதே கிடையாது. உமன்ஸ் மேட்ச்ங்கிறது பெருசாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஹை ஸ்கோர் போகாது. பட் இருந்தாலும் ரொம்பவும் 150 கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஹை ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 163 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் வந்து 99 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மும்பை டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். நீங்கள் உட்காந்து மும்பையில் வந்து 11 பிளேயர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணணும்னு அப்படின்னு அவசியமே கிடையாது. உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 11 பிளேயரும் நீங்களும் உங்கள் ஆப்போனண்ட்டும் சேமாக போடுவீங்க. ஒன்னே கேப்டனில் இல்லைன்னா வைஸ் கேப்டனில் தான் சேஞ்சாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். இல்லைன்னா 10 பிளேயர் சேமு பிளஸ் கேப்டனும் சேமா போட்டிருப்பாங்க, வைஸ் கேப்டனும் சேமா போட்டிருப்பாங்க. அந்த 11th பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஆப்போனண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனாலே உமன்ஸ் மேட்ச் சில மேட்ச் ரிஸ்கா போகும், சில மேட்ச் வந்து சேஃபாவே இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேத்யூஸ், யஸ்திகா, நச்சேவியர், கவுரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமிலா கெர்ரி, இந்த 5 பேருக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும் அதிகபட்சம். அதாவது இந்த 5 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 ஓவர் வந்து கவர் பண்ணிடுவாங்க எல்லாருமே சேர்ந்து. மேத்யூஸ் பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க, நட்சேவியர் 4, அமிலா கெர்ரி வந்து 4. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12 ஓவர். நீங்க லாஸ்ட் இயர் ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது போக பாத்தீங்க அப்படின்னா இஸ்மாயில் இருக்கிறாங்க, ஸோ அவங்க வந்து மேபி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல இவங்க வந்து பவுலிங் வந்து பயங்கரமா பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா இவங்கள நம்ம பூஜா வெஸ்டேக்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேருமே போதுமானதா இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ல எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா வேணா இந்த 1, 2, 3 இந்த 3 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தரை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா போதும். ஸோ 5+1 6 பிளேயர் வந்து நம்ம மும்பைல இருந்து நம்ம சூஸ் பண்ணா போதும். இதுக்குன்னு இவங்க ஸ்டாட்ஸ் அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. ஏன்னா இந்த மேத்யூஸ் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபனும் பண்ணுவாங்க, பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு, பெஸ்ட் ஆல்ரவுண்டர். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேத்யூஸ் தான் அந்த மேட்ச்ல கேப்டனா போடுவாங்க அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அமிலா கெர்ரி, நியூசிலாந்து பிளேயர், இவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா போடுவாங்க. அதே மாதிரி நட்சேவியர், இங்கிலாந்து பிளேயர், இவங்களே நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா போடுவாங்க. நீங்க ஃபேண்டசி விளாண்டாலே இப்போ நியூசிலாந்து டீம் விளாடுனாலே அமிலா கெர்ரி தான் கேப்டன் வைஸ் கேப்டன். வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுனாலே மேத்யூஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டன். இங்கிலாந்து விளையாடுனாலே நட்சேவியர் அட்லீஸ்ட் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே பெஸ்ட் பிளேயரா வந்து டாப் 5ல இருக்கிறாங்க. 6th பிளேயர் வேணும்னா நீங்க வந்து பூஜா வெஸ்டேக்கர், சுகி அடுத்துலனா இஸ்மேல், இந்த இவங்களை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லி டீமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு டீமா தான் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வந்து மும்பைல தான் தோத்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து டைரக்டா ஃபைனல் போனாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா லேனிங், ஷிஃபாலி வர்மா, கெப்சி, ரோட்டிகிஸ், கெப்பன் எல்லாருமே இருக்காங்க.
நமக்கு தேவை என்னமோ அதுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் அப்படிங்கிறதுனால ஆஸ்திரேலியா உமன்ஸ் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கெப்சி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர், அந்த நாலு ஃபாரின் பிளேயரை கட்டாயம் நம்ம எடுத்தாகணும். கெப்சி வந்து பேட்டிங்கும் பண்ணுவாங்க, ஸ்பின் பவுலிங்கும் பண்ணுவாங்க, நல்ல இப்போ ஒரு ஃபார்ம்லயும் இங்கிலாந்துக்கு வந்து ஆடி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கெப் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு லெஜண்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் பேட்டிங்கும் பண்ணுவாங்க பிளஸ் பவுலிங்கும் பண்ணுவாங்க. அடுத்து ஜெனசன் வந்து ஸ்பின் பவுலர் பிளஸ் நாலாவது இம்பார்ட்டன்ட் ஃபாரின் பிளேயர். ஸோ இந்த நாலு ஃபாரின் பிளேயருமே டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இது போக சுவிட்சர்லாண்டுன்னு ஒரு ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டரும் வெளியே வச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்களையும் உள்ள எடுத்துட்டு வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுவிட்சர்லாண்டு வந்து கரண்ட்ல பயங்கர ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தாங்க இந்த சீன் இப்போ உள்ளதுல, அதனால அவங்களும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் லாஸ்ட் சீசன்ல இந்த நாலு பேர் தான் ஆனாங்க. இந்த நாலு பேருக்குமே நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அஞ்சாவதா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஷிஃபாலி வர்மாவுக்கு வந்து அஞ்சாவது ஆப்ஷன் கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா ரோட்ரிகஸ், ஜமீமா ரோட்ரிகஸ், இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்க அஞ்சாவது ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆறாவது ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ராதா யாதவுக்கு வந்து நீங்க வந்து ஆறாவது ஆப்ஷன்ல கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா ரெட்டி இங்க உங்களுக்கு வந்து ஆறாவது ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ எம்ஏல இருந்து அஞ்சு பிளேயர் எடுத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஆறு பிளேயர் எடுங்க. எம்ஏல ஆறு பிளேயர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெல்லியில இருந்து அஞ்சு பிளேயர் தான் சூஸ் பண்ண முடியும். அதனால அஞ்சு ஆறு இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். மற்றபடி நீங்க யாருக்குமே பெருசா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டீம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஈஸியா புரியுற மாதிரி தான் டீம் எடுத்திருப்போம். யஸ்திகா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுரி, மேத்யூஸ், சேவியர், கெர்ரி, பூஜா வெஸ்டேக்கர். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் ரோட்ரிகஸ், லேனிங், கெப்பு, கெப்சி, ஜான்சன். இல்ல ரோட்ரிகிஸ்க்கு போயெல்லாம் சிஃபாலி வருமாங்கன்னா கொஞ்சம் பேர் எடுக்கலாம். பட் ரோட்ரிகிஸ் வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. மேத்யூஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க, நட் சேவியர் வந்து கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க, அமிலா கர்ற கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க, கெப்சிய வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால மேபி நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன்லயும் 11 பிளேயருமே பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது சேமா ட்ரை பண்ணலாம். ஆனா அந்த கேப்டன் வைஸ் கேப்டன்ல தான் டிஃபரன்ஷியேட் ஆகும் உங்களுக்கும் உங்க ஆப்போனண்ட்டுக்கும். கொஞ்சம் ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் ட்ரம்ப் பிளேயர்ஸா நான் வந்து ஒரு நாலு பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பட் இது வந்து ரொம்ப ரிஸ்க், உமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்னு ஒண்ணு எடுக்கவே கூடாது. உமன்ஸ் மேட்ச்னாலே சேஃபா போறது ரொம்ப பெஸ்ட். அதனால இந்த மாதிரியே நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் முதல் WPL மேட்சுக்கான ப்ரிவியூ. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனிமேல் ஒரு ஒரு மேட்ச் ஆடிட்டாங்கன்னா நம்ம அவங்களோட ரன்ஸ் வச்செல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணும்போது இன்னமும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.